இப்போ வந்து இதுல ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, பாலை பாலாவே வந்து நீங்க சேல் பண்ணவே பண்ணாதீங்க. அதை வாடிக்கையாளர் சேர்க்கும் போது நல்ல லாபம் வந்து கண்டிப்பா அதுல வந்து பெற முடியும். Value added product. மார்க்கெட்ல எங்கேயும் இல்லைன்னா கூட எங்களால் அதை வந்து தயாரிச்சு கொடுக்க முடியும். ஒரு கதை சொல்லட்டுமா சார், நம்ம நாரதர் வந்து ஒரு சுவையான ஒரு மாம்பழத்தை வந்து சிவன்ட்ட கொடுக்குறாரு. சிவன் வந்து தன் மகன்களான முருகருக்கும் பிள்ளையாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா இருக்கிறது ஒரே ஒரு மாம்பழம். இப்போ ஏதாவது ஒரு போட்டி வைக்கலாம், அந்த போட்டியில யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களை கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டு ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு இந்த உலகத்தை முதல்ல யார் சுத்தி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் இந்த மாம்பழம் அப்படின்றாரு. உடனே நம்ம முருகர் வந்து மின்னல் வேகத்துல மயில் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. பிள்ளையார் யோசிக்கிறாரு, நம்ம இந்த மூஞ்சூரை வச்சுக்கிட்டு நம்ம எப்போ உலகம் சுத்தி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா நம்ம ஏதாவது பண்ணாதான் இந்த மாம்பழம் நமக்கு கிடைக்கும், நம்ம போய் உலகம் சுத்துறோம்னா கிடைக்காதுன்னு ஸ்மார்ட்டா யோசிச்சு அம்மா அப்பா சுத்தி வந்துட்டு நீங்க தான் என் உலகம்னு சொல்லி மாம்பழத்தை வாங்கிடுறாரு. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தான், ஆனா இதில் உள்ள கருத்து, நம்ம வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் மட்டுமே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு நமக்கு டைம் ஆகலாம், முடியாம கூட போகலாம். அதுக்குள்ள ஸ்மார்ட்டா வேலை பார்க்குற யாராவது அதை நம்ம தட்டி பறிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்றது தாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு கருத்து. இப்போ இந்த கதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம எம்டிஎம் வந்து பால் சம்பந்தப்பட்ட எல்லா தொழிலுக்குமே வந்து உபகரணங்கள் வந்து தயாரிச்சு கொடுத்துட்டு இருக்கோங்க. அப்போ வந்து இதுல ரொம்ப ஸ்மார்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, பாலை விற்கிறது கிடையவே கிடையாது. பாலை மதிப்பு கூட்டி உபகரணங்கள் ஏதாவது பண்ணி நம்ம சேல் பண்ணும்போது தான் நல்ல ஒரு லாபம் பார்க்க முடியுது. அதைத்தான் ஒரு ஸ்மார்ட்டான விஷயமா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, பன்னீர் மட்டுமே ரொம்ப சின்ன லெவல்ல பண்ண நிறுவனம் இன்னைக்கு 2000 கோடி வந்து டர்ன் ஓவர் பண்ணி எடுத்து 100 ப்ராடக்ட்டுக்கு மேல பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, ஸோ அதுல வந்து லாபம் இல்லாம இல்லைங்க. ஒரு பெரிய மாட்டு பண்ணையா இருக்கலாம், அதுல வந்து பால் வருதுன்னா பாலை பாலா நீங்க வாடிக்கையாளர்கிட்ட சேர்றதை விட பாலை மதிப்பு கூட்டி அதை வாடிக்கையாளர் சேர்க்கும் போது நல்ல லாபம் வந்து கண்டிப்பா அதுல வந்து பெற முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு புதுசா தொழில் தொடங்குறோம், அதுவும் பால் சம்பந்தப்பட்ட தொழில் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா எதை கன்சிடர் பண்ணும்னா, பாலை வந்து கொள்முதல் பண்ணி அதை வந்து மதிப்பு கூட்டி நம்ம டைரக்டா நேரடியா வாடிக்கையாளருக்கு விற்கிறதுக்கான எல்லா ஒரு இதையும் நம்ம ரிசர்ச் பண்ணி நீங்க அந்த சம்பந்தப்பட்ட தொழிலில் இறங்கும் போது நல்ல லாபம் பார்க்க முடியும் அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ நான் ரொம்ப வந்து நிறைய எல்லாருமே வந்து நிறைய தேடல் இருந்துகிட்டே தான் இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம சேரன் அகாடமி வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு யூடியூப் செலிபிரிட்டி வந்து மாறிட்டாரு. அதுக்கான காரணம் ஏதோ ஒரு வீடியோ போடுறதில்லை, ரீசெண்டாக ஒரு வந்து ஆவின் பத்தின ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ்னாலே ஒரு 1 நிமிஷத்துக்குள்ள இருக்கிறது தான். அந்த 60 நொடிக்குள்ள அவர் நிறைய ஆழமான கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருந்தாரு. என்ன வந்து பல நாட்கள் யோசிக்க வச்சிருக்குங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, அப்புறம் பங்களே எப்படி இருக்க, என்ன இந்த பக்கம் வண்டி வருதுங்க, வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது, அது கொஞ்சம் அமைங்கிதான் போகுதுங்க, இந்த அங்க ரோஸ் மில்க் சாப்பிடுங்க. போய் சொல்றாண்ட எங்க கிட்ட 30 ரூபாய்க்கு வாங்கி போட்டு 50 ரூபாய்க்கு லிட்டர் விற்கிறான் தம்பி. பங்கு என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், அடே 1 லிட்டர் இவங்க கிட்ட 30 ரூபாய்க்கு வாங்கி 10 ml 30 ரூபாய்க்கு வித்து வியாபாரம் செய்யறேன். நசமாவா எப்படி வேப்பு தாண்டா, வேற என்ன இந்த வேப்பில புடிக்க வியாபாரம் செய்யறியாக்கு, என்ன பங்கு அட இவ பொறுத்தடா. Value added products. கொஞ்சம் வேளாவரியா சொன்னா நல்லா இருக்கு. இவங்கிட்ட பால் வாங்குறல்ல, அதை பிரிச்சு போட்டு வெண்ணெய் நெய் பால்கோவா சீசி இப்படி எல்லாம் செஞ்சு போட்டு மிச்சம் இருக்கிறது மட்டும் பேக்கெட்ல போட்டு பாலா வித்து போடுறது எப்படி, மோசமான கவர்மெண்டா சும்மா பட குல்பே புதுசா லான்ச் பண்ணிருக்கிறார் சாப்பிடுறியா பாலோட சரி. அதாவது இப்ப இந்த வீடியோ வந்து பாத்திருப்பீங்க, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஆனா இதுல உள்ள என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஆவின் வந்து பண்றது தப்பு அப்படின்றது அவர் சொல்ல வரல. அதே மாதிரி விவசாயிகள் வந்து ஆவினுக்கு ஊத்தாதீங்கன்றதும் அவர் சொல்லல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஆவினுக்கு பின்னாடி ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதும், அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபார்மர்ஸ் எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான். அதாவது இவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு, இவ்வளவு பெரிய விஷயத்தை ஆவின் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை வந்து சொல்லியிருக்காரு. அப்ப அதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப அவ்வளவு ஆவின் வந்து பண்ண முடியுது, ஒரு கூட்டுறவு சங்கம் பண்ண முடியுது அப்படின்னா, ஒரு சின்ன லெவல்ல நம்ம ஏன் ஒரு விவசாயி பண்ண முடியாது, இல்ல ஒரு தொழில் முனைவோராது ஏன் பண்ண முடியாது, கண்டிப்பா பண்ண முடியுங்க. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் 2.5 கோடி லிட்டர் பால் உற்பத்தி ஆகுதுங்க. நீ நினைப்பீங்க 2.5 கோடியில கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடியில 1.5 கோடி வந்து ஆவினுக்கு தான் போகும்னு நினைப்பீங்க.
சொல்றீங்க. ஆனா உண்மை என்னன்னா 35,000 இருந்து 40,000 லிட்டர் மட்டுமே ஆவியனுக்கு போகுது. அதாவது மொத்த உற்பத்தியில 15% மட்டும்தாங்க ஆவியனுக்கு போகுது. மித்த 85% தனியார் பால் நிறுவனங்களுக்கு தான் போகுது. அப்ப என்ன அர்த்தம் அப்படினா நிறைய லாபம் இருக்கிறதுனால தான் பல பால் பண்ணைகள் பால் சம்பந்தப்பட்ட பெரிய நிறுவனங்கள் வந்து நிறைய அங்க வந்து இருக்கு. அதாவது அவங்க கொள்முதல் பண்ணி ஒரு நல்ல லாபம் பார்க்கும்போது விவசாயியா இருக்கிற நம்ம உற்பத்தியும் பண்ணி ஏன் வந்து அதை நம்ம மதிப்பு கூட்டி நம்மளால நல்ல லாபம் பார்க்க முடியாது. அதனால நம்ம மறுபடியும் திரும்ப திரும்ப சொல்ற விஷயம் ஒண்ணுதாங்க, பாலை பாலாவே வந்து நீங்க சேல் பண்ணவே பண்ணாதீங்க. பாலை மதிப்பு கூட்டி அதை டைரக்டாவே வாடிக்கையாளர் கொண்டு போய் சேர்க்கும் போது நல்ல லாபம் பார்க்க முடியும். அப்படி நம்ம வந்து உபபொருட்கள் உற்பத்தி பண்ணது போக மீதி பாலை வேணா நீங்க பாலா வந்து அதையும் நேரடி வாடிக்கையாளர்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து ஒரு ஸ்மார்ட் ஒர்க்கா வந்து எல்லாருமே பார்க்க முடியும். உங்களுக்கான வளர்ச்சி வந்து கண்டிப்பா பொருளாதார வளர்ச்சி வந்து மேம்பட்டு இதுல இருக்கும் அப்படின்றதுல மாற்றமே கிடையாது. அடிக்கடி இவங்க வந்து இதை பண்ணுங்க, அது பாலா கொடுக்காதீங்க, இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்றாங்களே நம்ம எப்படி பண்றது, இவங்க வெறும் வாயாலோடு சொல்லிட்டே இருக்காங்க நினைக்காதீங்க. நம்ம பிசினஸ் ஐடியாஸும் கொடுக்குறோம். இந்த இது உபகரணங்கள் தயாரிக்க தேவையான அனைத்து உபகரணங்களும் நம்ம எம்டிஎம்ல தயாரிச்சுட்டு இருக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஓனா எல்லாத்தையுமே மேனுஃபேக்சர் பண்றதுனால நம்மளால எது வேணாலும் பண்ண முடியும். உங்களுக்கு ஏதாவது புதுசாக ஒரு ஐடியா இருக்கு, நம்ம இப்படி பண்ண முடியும், இதை பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கு தேவையான இயந்திரத்தோட டிசைன் இப்படி இப்படி தான் வேணும்னு கேட்டிங்கன்னா கூட மார்க்கெட்டில் எங்கேயும் இல்லைன்னா கூட எங்களால் அதை வந்து தயாரிச்சு கொடுக்க முடியும். எங்களால் என்னென்னலாம் சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை எங்கள் சைட்லேருந்து 100% நாங்கள் கொடுக்குறோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் வெறும் வந்து ப்ராடக்ட் டெமோ வீடியோவும் இந்த வீடியோவும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி புது புதுப்பான இன்ஃபர்மேஷனும் நம்ம வந்து நிறையா ஷேர் பண்ணுறோங்க. சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், பார்க்க முடியும். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் நீங்கள் ஏதாவது புதுசாக முயற்சி பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போய் மேலும் மேலும் முன்னேற எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.